அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே இந்த பாஸ்போர்ட் தர வரிசையில் வந்து நாலாவது மட்டமான பாஸ்போர்ட் கொண்ட நாடு அப்படின்னா அது பாகிஸ்தான் தான். இது வந்து புதுசு இல்லை, மூணாவது வருஷம் இதே ரேங்கிங்கில் வந்து இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்படிலாம் செய்திகள் வருது. ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் என்ன சொல்கிறாரு, இந்த ரீஜன்லேயே வந்து நாங்கள் இந்தியாவை விட பெட்டர் பொருளாதாரத்தில் இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய காமெடி பண்ணிருக்காரு பாருங்க. இதுக்கு பதிலளிக்கிற மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸோடு நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம். சப்போஸ் பார்க்காதவங்க சேனல் பேஜில் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதாவது இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக, அதுவும் குறிப்பாக இந்த பஷ்தூன் இன மக்கள் வந்து ஒரு பக்கம் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் பாகிஸ்தான் எம்பசி முன்னாடி போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து சீனாவுக்கு எதிராக நேபாளில் இப்போ புதுவிதமான போராட்டங்கள் தொடங்கியிருக்கின்றாங்க. அதோட இப்போ 14வது கட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த 14வது கட்ட பேச்சுவார்த்தைகளோட அவுட்புட் என்னவா இருந்திருக்கு, அதாவது சீனா தரப்பிலும் இந்தியா தரப்பிலும் இப்போ இந்த எல்லைகளில் அமைதி நிலவரத்துக்கு இல்லை டிஸ்என்கிரேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள் தொடங்கிட்டாங்களா அப்படின்ற தகவல் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த பாகிஸ்தான் வந்து இப்போ என்னதான் அவங்க வந்து நாங்கள் தவறு பண்ணிட்டோம்னு உணர்ந்தா கூட அதை வெளியில் காமிச்சுக்காம டே சீனாடா இரும்பு சகோதரர்கள்டா அப்படின்னு வெளியில் வெளி வேஷம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்க போது, எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றங்களை பாகிஸ்தான் சந்திச்சுட்டு இருக்காங்க, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் நடக்கிற இந்த துரான் லைன் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகளாக இருக்குது, அங்கே போடுற ஃபென்சிங் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, தாலிபான்களே வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த செய்திகளை நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்போ இந்த பஷ்தூன் இன மக்கள் சொல்லும்போது பாகிஸ்தான்லேயும் சரி அதேமாதிரி ஆப்கானிஸ்தான்லேயும் சரி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த பார்டர் ஏரியாவில் அதிகமான மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20,000-30,000 பேர் வந்து 2012 கவுண்ட் படி இந்தியாவில் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பஷ்தூன் இன மக்கள் வந்து அமெரிக்காவிலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து ஒரு இனப்படுகொலை வந்து பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இப்போ சமீபத்தில் இப்போ தான் இந்த பார்டர் ஃபென்சிங் ப்ராப்ளம் வேறு வந்தது. கரெக்டாக இந்த பஷ்தூன் இன மக்கள் அதிகமாக வாழ்கிறதுக்கு நடுவில் தான் வந்து இந்த பார்டரே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இந்த பஷ்தூன் இன மக்கள் வந்து அமெரிக்காவில் இந்த பாகிஸ்தான் எம்பரசிக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதாவது ஜனவரி 10 தொடங்கின இந்த போராட்டம் 3-4 கடுமையான ஒரு எதிர்ப்புகளோட அங்கே போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாட்கள் போக போக அங்கே கூட்டமும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்ற ஒரு செய்திகள் வந்திருக்கு. இது பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மக்களோட போராட்டத்துக்கு முன்னாடி தான், ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனைகள், இந்த தாலிபான் ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான்களுக்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் வந்து பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த துரான் லைனில். ஸோ இந்த பார்டர் ஃபென்சிங் வந்து அங்கே இருக்க மக்கள் எதிர்க்கிறாங்க. ஸோ அதோட எதிரொலியாக தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இந்த கம்யூனிட்டி மக்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடங்கியிருக்காங்கன்றாங்க. இது வந்து முதல் படியாக பார்க்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக இதே மாதிரியான விஷயங்கள் நிலவிக்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாகிஸ்தான் எவ்வளோ குஷியில் இருந்தாங்க தாலிபான்கள் ஆட்சி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான உறவுகளாக முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ இந்த நேபாள் பக்கம் வந்தோம்னா என்னடா நாதஸ் திருந்திட்டானா அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்கும் செய்தியை கேட்ட உடனே. ஏன்னா இப்போ இந்த சீனா வந்து சீனாவுக்கு எதிராக ஒரு சில அமைப்புகள் வந்து நேபாளில் ஒரு போராட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த சீனாவோட ஆதிக்கங்கள் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் வந்து சீனாவோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து உடனடியாக அரசாங்கம் நிறுத்தணும் அப்படின்ற விஷயங்களுக்காக தான் இந்த போராட்டங்கள். அதுவும் குறிப்பாக ஒரு சில பேர்கிட்ட அந்த போராட்டக்காரர்கள்கிட்ட வந்து கேட்டதுக்கு ஊடகங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த இலங்கை போன்ற நாடுகள் நிறைய குட்டி குட்டி நாடுகளை வந்து டெப்ட்ராப் மூலமாக இந்த சைனா வந்து வலையில் விளைவிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இனி நடக்கக்கூடாது, நேபாளுக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போவே வந்து சீனாவோட ஆதிக்கங்களை வந்து தடுக்கணும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட இந்த ஒலி அரசாங்கம் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு நேபாளில் வந்து பெரிய அளவில் சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது வந்து வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் சீனா போன்ற நாடுகளை நம்ப முடியாது. ஏதாவது ஒரு சர்ப்ரைஸான ஒரு நடவடிக்கைகள் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ இந்த 14வது கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லையில் மூணு முக்கியமான பகுதிகள், அதாவது முழுசாக பின்வாங்கல அப்படின்னாலும் இந்த மூணு முக்கியமான பகுதிகள் தான் இப்போ ரிசால்வ் பண்ண வேண்டியது இருக்குது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். ஸோ இந்த பகுதியில் வந்து இந்த ஹாட் ஸ்பிரிங் வந்து இந்த வாட்டி இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு வழியாக டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த 14வது கட்ட பேச்சுவார்த்தைகள் கூட தோல்வியை தான் சந்திச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட
பத்து மணி காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த பேச்சுவார்த்தைகள் நைட்டு 5:30 மணிக்கு தான் முடிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தைகளில் பெரிய லெவலில் எந்த ஒரு உடன்படிக்கையும் எட்டப்படலை. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் 13வது கட்ட பேச்சுவார்த்தைகள் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியெல்லாம் சந்திக்கலை, ஆனால் இதில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுகள் இருந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டாக்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்றாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ அடுத்த பேச்சுவார்த்தைகளில் இந்த ஹாட் ஸ்பிரிங் ஏரியாவில் டிஸ்என்கேஜ் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஹாட் ஸ்பிரிங் ஏரியாவை டிஸ்என்கேஜ்மெண்ட் பத்தி ஜூலை 2020 வந்து பேச்சுவார்த்தைகள் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்னும் பெரிய லெவலில் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் வந்து எழத் தொடங்கினவுடனே அந்த பேச்சுவார்த்தைகளை சீனா நிறுத்திட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இப்போ இந்த ஹாட் ஸ்பிரிங் ஏரியாவை வந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 15வது கட்ட பேச்சுவார்த்தைகளை பாசிட்டிவாக முடியும் அப்படின்றது தான் இப்போ இந்த ஊடகங்கள் சொல்கிறாங்க. நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூட இதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனாலும் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், அதாவது வார் மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளும் சீனா திட்டம் போட்டால் கூட அதையும் நாங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு நம்மளோட ஆர்மி சீஃப் நரவானே வந்து நேத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போதைக்கு இந்தியா பொறுத்தளவு ப்ரிப்பர்னஸ் அப்படின்றது வந்து பீக்கில் தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு காட்டுது. இது தொடர்ச்சியாக இந்த பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்றிணைஞ்சு தயாரிக்கிற இந்த JF தண்டர் ஏர்கிராஃப்ட் இருக்குது பாருங்கள், இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு உலக அரங்கில் ஒரு பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு, அதுவும் இந்த தேஜஸோட ரேஸ், அதுவும் குறிப்பாக இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் தேஜஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே JF தண்டரை யாருமே எந்த நாடுமே சீண்டலை. அதான் உண்மை. இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டா கூட, இப்போ சமீபத்தில் திடீர்னு இந்த பாகிஸ்தானோட நெட்டிசன்ஸ் வந்து இந்த JF தண்டரை வந்து பெரிய லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. என்னடா இதுன்னு பார்த்தோன்னா, உலகத்திலேயே JF தண்டரை விட சிறந்த ஒரு போர் விமானங்கள் எதுவுமே இல்லை, எந்த ஃபைட்டர் ஜெட்ஸுமே இல்லை அப்படின்றத அவங்களோட வாதமாக இருக்குது. அதாவது இவ்வளோ சிறந்த ஃபைட்டர் ஜெட் சொல்லும்போது ஏன் சைனா தான் இது வந்து டெக்னாலஜி ஷேரிங் பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஏன் இந்த போர் விமானங்களை சைனா பயன்படுத்தலை? அதாவது ஒரு பேசிக் போர் விமானங்களை கூட ஏன் இதை வந்து பயன்படுத்தலை? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா பதில் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பாகிஸ்தான் வந்து இப்போ சமீபத்தில் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக காமிச்சிக்காம சைனா கிட்ட ஒரு அதிருப்திகள் காமிச்சிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டு ஒரு சில மாதங்களாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பிரச்சனைகள் இந்த JF தண்டரில் இருக்குது அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ சைனா வந்து ஒரு புது விதமான வேரியண்ட்டு, அதாவது Block 3 ஒரு வேரியண்ட்டை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட புகைப்படங்கள் தான் சமீபத்தில் அதாவது பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் வந்து பெரிய லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. என்னடா இது அப்படின்னு நம்ம அந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா, பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, இந்த ஊடகங்களே சொல்கிறாங்க. பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, பெயிண்ட்டை மட்டும் அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த JF தண்டர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் பாகிஸ்தான் இருக்காங்க. இதை பற்றி நம்ம பேசலை, தாய்வானை சேர்ந்த ஒரு ஊடகம், அதுவும் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்க இந்த JF தண்டரை வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தாங்க. அதாவது இந்த SU-30 MKI இந்த மாதிரியான ஒரு, அதாவது Mirage 2000, ஸோ இந்த மாதிரியான விமானங்கள் மாதிரி நம்மளும் இதை வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விமானங்களாக நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு திட்டங்களாக இந்த JF தண்டரை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சைனாக்கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வாங்கப்பட்டது. இப்போ மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் பாகிஸ்தான் இருக்காங்க. அதுவும் இந்த JF தண்டரில் வந்து சாதாரண ஃபால்ட்ஸ்லாம் இல்லை, ரொம்ப ஒரு சீரியஸ் ஃபால்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இதை சரியே பண்ண முடியாத ஃபால்ட்ஸ் இருக்கும்போது இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு கவலையில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட அடிப்படையில் இப்போ இந்த Block 3 சொல்லப்படுற அப்கிரேடட் வெர்ஷன், இந்த JF தண்டரோட அப்கிரேடட் வெர்ஷன் வந்து நம்ம சொன்ன மாதிரி பெயிண்ட் அடிச்சிருந்தா கூட இதில் வந்து ரேடார் சிஸ்டம்மை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரேடார் சிஸ்டம், நேவிகேஷன் ரேடார் சிஸ்டமே வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியிலேருந்து வர ஒரு சில இந்த அவுட்கம் வந்து அவுட்புட் வந்து இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது, ஸோ அதையும் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அப்டேட்டட் ஃபியூச்சர்ஸை வச்சு நம்ம பார்த்தோம்னா, அப்போ இதுவரைக்கும் அவங்க இந்த இரும்பு பொம்மையை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் வந்து இந்த ரிப்போர்ட்டர், இந்த தாய்வான சேர்ந்த இந்த ரிப்போர்ட்டர் வந்து ரொம்ப
டீப்பாக வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்ஜினே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த இன்ஜின் வர ரஷ்யாவோட கம்பைனாக வந்து சைனா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ரஷ்யா இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யாவோட இந்த RD-93 இன்ஜின் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் இன்ஜினே ப்ராப்ளமாக இருக்கும்போது எப்படி அதை மாற்ற முடியும், அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், சரி இது இன்ஜின் மேக் பண்ண இந்த ஏஜென்சி கிட்ட போய் ஒரு சில விஷயங்கள் மாற்றலாம் அப்படின்ற யோசனைகள் பாகிஸ்தான் வச்சா கூட, இப்போ வந்து அந்த ஏஜென்சியை வந்து யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ அந்த ஏஜென்சி கிட்ட போய் நிற்க முடியாத சூழ்நிலைகள் பாகிஸ்தானுக்கு வர உருவெடுத்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதை எப்படி நம்ம சர்வே பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக பாகிஸ்தானுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட வெளியே சிரிக்கிறேன் உள்ளே அலறேன் கதையாக தான் இருக்குது. அதுவும் இப்போதைக்கு சீனாவுக்கு எதிராகவும் அவங்க எந்த ஒரு விஷயங்களையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு உலக லெவலில் எந்த ஒரு இராணுவ ஆயுதம் தர நாடு, கடன் தர நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சீனா மட்டும்தான். ஆனால் இன்னும் ஒரு சில ஐலாண்டு தான், பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு சில ஐலாண்டை வந்து சீனாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகளை கூட இருக்குது. கடன் திருப்பி தர முடியாமல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட வெளியில் வர தொடங்கியிருக்கு. இதை பற்றின கூடுதல் செய்தி வந்துன்னா அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்படி இருக்குது இப்போ பாகிஸ்தான் நிலைமை. ஸோ பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வந்து இது கரெக்டான டைம் அப்படின்னு தான் யோசனைகள் நிறைய பேர் கொடுக்குறாங்க. எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா கமெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எப்படியாவது இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை ஏன் இந்தியாவால் பிடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுது. ஆனால் நம்ம கரெக்டாக அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு இந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. நாளைக்கு எந்த ஒரு சம்பவங்களும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே ஒரு வேளை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி அதுக்கப்புறம் இந்த திட்டங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதா நமக்கு தெரியுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அந்த விஷயத்தில். ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். டைரக்டா என்ன மெசேஜ் பண்ணி சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.